நமஸ்காரம், வெல்கம் டு பாட்டி பேத்தி கிச்சன். இப்போ நம்ம வந்து ஓமப்படி இந்த இதில் சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஓமப்படிக்கு வந்து நான் ஒரு கப்பு மாவு படுத்துட்டுருக்கேன். இது என்ன மாவுனா, நாலு கப்பு அரிசி, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, வெறும் கடலைப்பருப்பை வெயில காய வச்சு அதில் போட்டு மிஷினில் அரிசின்னு வந்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே. என்னதுமா, நாலு கப் அரிசி, அரிசிக்கு ஒரு கப்பு கடலை மாவு, கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அரிசின்னு வந்து மிஷினில் அரிசின்னு வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ ஒரு கப்பு தான் எடுத்துருக்கேன், அப்பப்போ வேணுங்கிற போது பண்ணிப்பேன் அதுக்காக. ஓகே ஓகே. அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, ஒரு கப்புக்கு, இந்த ஒரு கப்புக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு ஸ்பூனு ஓமத்தை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஓகே ஓகே. அதோடைய ஒரு மூணு மிளகாயும் போட்டு ஊற வச்சுட்டேன். மிளகாய் அப்படின்னு தனியாக போட போகிறது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக பட்டர், ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர். ஓகே, இவ்வளவுதான் இதுக்கு. ஓகே ஓகே. இது ஓம புடிங்கிறதுனால ஓமம் வந்து மெயின் இன்கிரீடியன்ட். கரெக்டா. காரத்துக்கு வந்து நீ மிளகா எடுத்துருக்கேன், இல்லனா நம்ம வந்து மிளகா அப்படி போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாய ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு மிளகாய் வெத்தல அரைச்சு பண்றேன். ஓகே ஓகே. சரிம்மா, சரி அரைச்சு வந்துடலாமா? ஆமா. இருக்கிறதுனால ரிவர்ஸ் மோட், அதாவது பல்ஸ் மோட்ல குறைக்குறன்னு அரைச்சிக்கலாமாம்மா? அரைச்சிக்கலாம், எப்படி ஃபில்டர் தான் பண்ண போறோம். சரி சரி. ஸோ அது வந்து நான் அந்த ஓம தண்ணி, ஓம ஊற வச்ச தண்ணியிலே நம்ம அரைச்சிட்டேன். என்ன போட்டிருந்தேன், அதை பசைஞ்சிருக்க தண்ணியை கலந்து விட்டுட்டேன் நான். சரி, இப்ப இத வந்து ஃபில்டர் பண்ணி இதுல விட போறேன். ஓகே ஓகே ஓகே. இப்படி ஃபில்டர் பண்ணி விட போறேன். ஓகே. அந்த அந்த மிளகாய் சீடு அது எல்லாமும் இதுவாயிடும். ஏன்னா அந்த மில்லுசா இருக்கும், அந்த ஓமப்பொடியோட கண்ணு அதுல அடைச்சுக்கும், அதனால நமக்கு அந்த எசன்ஸ் தானே மெயின். ஆமா ஆமா, அந்த ஓம வாசனை. இப்ப வந்து இது கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு இந்த உப்பு கொஞ்சம் அதுல போடணும். ஓகே ஓகே. இந்த தண்ணியே ஊத்தி அப்படியே கரைச்சு ஊத்திடுறேன். ஓகே, உப்ப நீ அப்படியே போடாம கொஞ்சம் கரைச்சு ஊத்துறியா? ஓகே ஓகே ஓகே. இந்தாச்சா? சரிமா. குட்டி குட்டி ஓட்டை இருக்கு, குட்டியா இருக்கிறது. சரி சரி. மாவு சலிச்சு வடிகட்டியாச்சு, எதை போட்டாலும் நல்லா வரும். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது எந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி எந்த விதமான பட்டிகளும் இல்ல, இது வந்து அப்படியே புரிய வேண்டியதுதான். ஓகே 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 ஓகே. ஸோ நல்லா சுற்றி புழியணும். ஆமாம். நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து வெண்ணெய் சேர்த்துட்டுருக்கோம், உப்பு, பெருங்காயம், அந்த ஓமமும் மிளகாயும் அரைச்சி வடிகட்டின ஊற்றி பசைஞ்சிருக்கேன். ஓகே. முக்காவசி ஓமப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா, ஓம வாசனையே அதில் இருக்கிறது இல்லை. ஆமாம் ஆமாம். கடையில் வாங்குறதுலாம் ஓம வாசனை இல்லை, கடலை மாவு வாசனை தான் மெயினாக தெரியும். இதில் வந்து ஓம வாசனை தெரியும், அதனால குழந்தைகள் சாப்பிட்டா ஜீர்ண ஆகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். சரி சரி சரி. இப்ப மாவு வந்து இப்ப நான் நாலு கொண்டு போட்டு அரைச்சு வந்திருக்கேன். தனித்தனியா மாவு ஆத்துல வளர்க்கு, அரிசி மாவு தனியா, கடலை மாவு தனியா, பாக்கெட் மாவு இருந்ததுன்னா ரெண்டையும் ஈக்குவலா போட்டு பசைஞ்சுக்கலாம். ரொம்ப கரகரன்னு வேணும்னா அரிசி மாவை கொஞ்சம் கூட போட்டுக்கணும், சாஃப்டா வேணும்னா கடலை மாவை அதிகம் போட்டுக்கணும். இதான், வேற ஒண்ணும் கிடையாது இதுல. ஓகே ஓகே. கடலை மாவு வந்து சாஃப்ட்னஸ் தரும், அரிசி மாவு வந்து கிறிஸ்பியா தரும். ஓகே ஓகே. ஸோ அதனால எது நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, சாஃப்ட்னா கடலை மாவு ஜாஸ்தியாக போடணும், கிறிஸ்பியாக வேணும்னா அரிசி மாவு. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஒரு ஒரு ஈடு போடும் போதும் வந்து நம்ம வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் தான் போடணும். எண்ணெய் சூடாகணும், உடனே புழிஞ்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் சூடான அப்புறம் திருப்பி புழியணும். சரி சரி. ஓசை அடங்கின அப்புறம் எடுக்கணும். அதான் பதம். ஸோ சூப்பராக அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஓசை அடங்கின அப்புறம் எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். தேங்குழல் அப்புறம் முள்ளு முழுக்கு மூணு பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். சோ எல்லாமே ஈஸியா பண்றதுதான் சொல்லி தரேன். ஆமா ஆமா, எல்லாமே ஈஸியா பண்றது. சோ இப்ப பசங்க லீவ் விட போறாங்க, பசங்க ஆத்துல தான் வீட்ல தான் இருக்கோம் நம்ம எல்லாரும். லாக் டவுன் வேற சொல்றேன். மாவு அரைச்சு கையில வச்சிருந்தீங்கன்னா எப்போ வந்து பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் பண்ணி தரலாம். கடையில வாங்கி கட்டுப்படி ஆகாது. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இதெல்லாம் கட்டி அரைச்சு வச்சிரணும் மிஷின்ல எல்லா மாவையும். ஓகே ஓகே ஓகே. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு. வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நாளுக்கு ஒன்று வெறும் அரிசியை நல்லா டவலால் அழுக்கு போக தொடச்சிட்டு, பச்சரிசி தானே, பச்சரிசியை, மாவு அரிசியோ அல்லது ரேஷன் அரிசியும் சூப்பராக இருக்கும். எந்த அரிசியாக இருந்தாலும் அதில் ஒரு பங்கு, நாலு கப்புனா ஒரு கப்பு முன்னாடி அளவு சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு அதுவும் போட்டு அரைச்சி வந்து வச்சுருந்தேன்னா எப்போ வேணுமோ பண்ணி சாப்பிட்லாம். இது அந்த மாவுலேயே வந்து ஓம போட்டு ஓமப்படியாகவும் பண்ணலாம், அப்புறம்
தேங்குழல் மாதிரியும் புரிஞ்சுக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். தேங்குழலாம் நம்ம தேங்குழல் தான் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, தேங்குழல் எல்லாமே போட்டாச்சு. அதே மாதிரி பஜ்ஜி கூட போடலாம். இந்த மாவை மறக்காம அரைச்சு வச்சுருங்க, எப்போதுமே கை வசம் வச்சுக்கோங்க. சரி ஓகே. ஸோ இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க பாட்டி பேத்தி கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.